குருவே துணை அன்பர்களே, இன்றைய புனிதமான நல்ல தினத்திலே நாம் காந்த புராணம் எனும் தலைப்பை சிந்திக்கவிருக்கிறோம். இந்த தலைப்பு காந்த புராணம் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுதே இரண்டு விஷயங்கள் நமக்கு அறிவுக்கு புலப்படும். ஒன்று, கந்த புராணம் என்று நம்முடைய முன்னோர்களில் நூல்கள் எழுதியது ஞாபகத்துக்கு வரும். அப்போ பக்தி மார்க்கத்தில் இருக்கிற கந்த புராணம் ப்ளஸ் அதை நம்ம ஒரு எழுத்து மாற்றி காந்த புராணம் அப்படின்னு வைக்கும் பொழுது மகரிஷியுடைய காந்த தத்துவம், மகரிஷியுடைய விஞ்ஞானபூர்வமான விளக்கம், இந்த ரெண்டும் நம்முடைய சிந்தனைக்கு எட்டும். அப்போ இந்த இரண்டிற்கும் உள்ள தொடர்பு, ஒற்றுமை வேற்றுமைகள் பற்றி சிந்தித்து இப்படி வழி வழியாக முன்னோர்களுக்கு சொன்ன ஞானத்தை தான் மகரிஷவர்கள் விஞ்ஞான முறையில் இன்று விளக்கி அதை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடியது தான் இந்த சிந்தனையுடைய இந்த தலைப்பே. இந்த காந்த புராணம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய அறிவு, அந்த காலத்தில் அவர்கள் பாடல்களாக மறைபொருளாக அவர்கள் அறிவுக்கு எட்டியவரை எழுதிவிட்டு போனது. இந்த காலத்தில் மின்சாரம் போன்ற ரசாயனம் போன்ற பல துறைகளை வளர்ச்சி இருப்பதனால காந்த தத்துவத்தை எளிதாக விளக்கி மகரிஷி நமக்கு பிலாசபி ஆஃப் மேக்னடிசம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த காந்த தத்துவம் அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய முன்னோர்களில் இந்த கந்த புராணம், கந்தன் அப்படிங்கிற பேரில் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா கந்தன் அப்படிங்கிறது காந்தன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் கந்தன் அப்படிங்கிற வார்த்தை. இதை மகரிஷியே சொல்லியிருப்பாங்க. எங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கந்தன் அப்படிங்கிற பேரில் நூல்கள் எழுதியிருக்கிறாங்களோ அந்த நூல்களில் பல இடங்களில் அவங்க உட்பொருளாக காந்த தத்துவத்தான் உள்ள சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு நூல், இந்த கந்த புராணங்கிற நூல் இதை எழுதியவர் ஆசிரியர் பேர் என்னன்னா கச்சியப்ப முனிவர் அப்படிங்கிறவர். இவர் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். 14ஆம் நூற்றாண்டில், அதாவது 1300-1350 அது போன்ற காலகட்டத்தில், 14ஆம் நூற்றாண்டு சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தையே புறத்திலே வாழ்ந்தவர். இவர் எழுதிய கந்த புராணத்தில் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியுடைய பல பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம், காந்த தத்துவம் இவற்றை எல்லாமே மறைமுக பாடல்களாக பல விதங்களை எழுதியிருக்கிறாரு. அதை அடுத்து சப்ஜெக்ட் உள்ள நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்து 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான் இருக்கிறாரு. அவர் பெயர் அருணகிரிநாதர். இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிறவர் இவர் எழுதியது பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. கந்தன் அதாவது காந்தன் அப்படிங்கிற பேரில் அவர் எழுதியது கந்தர் அலங்காரம். இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய படம் கூட ஒன்று வந்தது, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி போன்ற பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு சித்தர், காந்த தத்துவத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு மகான். இதை சொல்றவர் யாருன்னா நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷியே இவர் இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிற இந்த மகரிஷியை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருப்பாங்க. அதற்கு உதாரணமாக ஒரு பாடல மகரிஷி உதாரணம் காமிக்கிறாங்க. ஆறுமுகம் அப்படிங்கிறது ஆறு முகம். அப்ப 5 முகம் யாரு? அவர்தான் கணபதி. அந்த 5 முகம்ங்கிறது தான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்களிலிருந்து காந்த ஆற்றல் தன் மாத்திரைகளாக மாறக்கூடிய அந்த பஞ்ச தன் மாத்திரைகள், இதுதான் கணபதி. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிறது. இதை தாண்டி ஆறாவதாக வந்தது தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு முகம். இப்போ பஞ்சபூதங்கள்ல பஞ்ச தன்மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவையாக இருக்கக்கூடிய நீதான் உயிரினங்கள்ல ஓரறிவு தாவரத்திலிருந்து ஆறறிவு மனுஷன் வரைக்கும் இருக்கிற உயிர்களில் நீயே தான் 6வது முகமாக, அதாவது அவைகளுடைய மனமாகவும் இயங்குகிற அப்படிங்கிற ரகசியத்தை நான் விளங்கி கொண்டேன். ஆனா இதை நான் வெளி உலகத்துக்கு சொல்ல முடியல, எனக்கு நீ உதவுவாயாக அப்படின்ட்டு அருணகிரிநாதர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அதை மகரிஷி சொல்றாங்க என்னன்னா, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று
இந்த பாடல் நமக்கு நல்லா தெரியும், சினிமாலலாம் அந்த பாடல் வந்திருக்கும் பழைய சினிமால. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்படின்னு வரும். கூடும் அடியாறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று அப்படின்னு வரிசையா வந்து கடைசியில எழுதியிருப்பாரு. ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று திருவண்ணாமலை சிவபெருமான அவர் இப்படி எழுதுறாங்க. கடைசி வரியை தான் மகரிஷி சொல்றாங்க, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் வேண்டுவது எதை அப்படின்னா, இந்த காந்தம் தான் ஆறாவதாக உயிரினங்களில மனமாக வந்திருக்கிறது, அதுதான் காந்தன், அதுதான் ஆறுமுகம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இத மக்களுக்கு என்னால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஏன் அருணகிரிநாதரால காந்த தத்துவத்தை வெளிப்படையா சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு கவி எழுதுறாங்க. பொதுவான கவிதான் அது. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முழு முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர் அப்படின்னு எழுதியிருப்பார். முந்தையோர்கள் அருணகிரிநாதர் உட்பட, கச்சியப்ப முனிவர் உட்பட, திருவள்ளுவர் உட்பட எல்லாருமே உணர்ந்தவர்கள் தான் காந்த தத்துவத்தை. ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, அதைத்தான் சொல்றாங்க, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் அருணகிரிநாதர் தன்னுடைய அகத்தவத்தால காந்த தத்துவத்தையும் பிரம்மத்தையும் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு அவர்கிட்ட உவமை இல்லாதனால் முட்டி மோதி நின்றார். அதுதான் இந்த ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படிங்க. இன்னால் அப்படி முட்டி மோதி நின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இன்னாலோ ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு இதனை எளிதில் விளக்கிடலாம் அப்படின்னு மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அப்ப அருணகிரிநாதர் காலத்துல அவர் எழுதிய அந்த கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் எழுதிய அந்த காந்த புராணத்துல எந்த இடத்துலயும் அந்த அவர் காலகட்டத்துல மின்சாரம் கிடையாது. மின்சாரம்னு ஒண்ணு வச்சுதான் மகிழ்ச்சி பல உதாரணங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதை வச்சுதான் காந்த தத்துவத்தை விளக்கவும் செஞ்சிருப்பாங்க. சோ அவரால் முடியாததுக்கு காரணம் அந்த காலத்துல இருந்து அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ மகரிஷியால் பாராட்ட பெற்ற இந்த அருணகிரிநாதர், மகரிஷி மட்டும் இவரை பாராட்டல, மகரிஷியுடைய குருவான தாயுமானவர், தாயுமானவர் நமக்கு தெரியும் வள்ளலாருக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர், 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அந்த தாயுமானவர் இந்த அருணகிரிநாதரை என்ன சொல்றாங்கன்னா, கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இவர் எழுதிய நூல் என்னன்னு சொன்னோம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர அனுபூதி. இதுல கந்தர் அந்தாதிங்கிறத கந்தர் அனுபூதிங்கிறது தான் சொல்லு. கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை, எந்தை அப்படின்னா என் தந்தை அப்படின்னு அர்த்தம். அறிவில் உயர்ந்தவர்களா எந்தை, அதான் தந்தை என்று புகழ்வது இயல்பு. அதான் கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை. ஸோ மகரிஷியாலும் அவருடைய குருவாலும் பாராட்ட பெற்ற காந்த தத்துவத்தை உணர்ந்த ஒரு மகாநேயர். சரி, இது 15ஆம் நூற்றாண்டு. இதுக்கு அடுத்து 17ஆம் நூற்றாண்டுல குமரகுருபரர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் வாழ்ந்தாரு. அவர் தன்னுடைய 5வது வயதிலேயே திருச்செந்தூர்ல கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிற ஒரு நூல் பாடியம். அந்த கந்தர் கலிவெண்பாவை பார்த்து படித்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் காந்த தத்துவம் தான் இருக்கும். வெறும் 5 வயதுல இதெல்லாம் ஒரு பெரிய மகானுடைய சோல் அட்டாச்மெண்ட் ஆகி அப்படி பிறந்து வந்திருப்பாங்க. அடுத்து கடைசியா 19ஆம் நூற்றாண்டுல, அதாவது வள்ளலார் காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் தேவராயர் அப்படிங்கிற பால தேவராயர் அப்படிங்கிறவர். அவர் எழுதியதுனா கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது. அந்த கந்த சஷ்டி கவசம், கவசம் அப்படின்னா காப்புன்னு அர்த்தம். நம்ம அருட்காப்பு சொல்லணும் இல்லையா, அருட்காப்பு அப்படிங்கிறது தான் கந்த சஷ்டி கவசம். கந்தம்ங்கிற வார்த்தை என்ன சொன்னா காந்தம். இப்போ காந்த காப்பு நம்ம அருட்காப்புன்னு மகரிஷி சொல்றாங்க. அவரு காந்த காப்பு, கந்த காப்பு அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய அருட்காப்புல நம்ம என்ன எப்படி செய்யறோம், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களும் எப்படி சொல்றோம் இல்லையா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தை வைத்து, எண்ணம்ங்கிறது ஜீவகாந்தத்துல இருந்து வரக்கூடியது மூளை வழியா, நம்முடைய ஜீவகாந்த சக்தியவே பயன்படுத்தி நம்மை சுற்றி நம்ம ஒரு காந்த காப்பை இட்டுக் கொள்கிறோம். இதைத்தான் கந்த கவசம் என்று காந்த கவசமாக அவர்கள் கொடுத்திருக்கிறார். கந்த சஷ்டி கவசத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நினைத்து அவர் அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவது, அது வேல் காக்க அப்படின்னு சொல்வது. இப்ப கூட நியூஸ்ல எல்லாம் விமர்சனம் எல்லாம் வந்து பார்த்தோம், அவர்கள்லாம் அறியாமையினால அவர் அப்படி செய்யறாங்க. ஒவ்வொரு பகுதியாக நினைத்து கந்தவில் காக்க அப்படின்னு சொல்வது நம்முடைய மகரிஷி கொடுத்த ரிலாக்ஸேஷன். என்னுடைய கைகளை நான் தளர்த்தி கொள்கிறேன், என் பாதங்களை தளர்த்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ரிலாக்ஸேஷனுடைய இன்ட்ரடக்ஷன்ல மகரிஷி என்ன சொல்லுவாங்க, இந்த ஜீவகாந்த சக்திய
எந்த உடலில் ஒரு இடத்துல குறைபாடு இருக்குன்னா எந்த இடத்துல நினைச்சி அதை அதை பாய்ச்சிரோமோ அதை பாஸ் பண்றோமோ அந்த இடத்துல உள்ள குறைபாடு நீங்கிவிடும். அப்போ ஒவ்வொரு பகுதியும் நம்ம நினைச்சி அப்ளை பண்றோம், அதை பாஸ் பண்றோம் ரிலாக்சேஷன்ல. அதே தான் கந்த சஷ்டி கவசத்துல அப்படி செய்யறாங்க. ஸோ கச்சியப்ப முனிவருடைய அந்த கந்த புராணத்திலிருந்து கந்த சஷ்டி கவசம் வரைக்கும் இப்ப 20ஆம் நூற்றாண்டுல கந்த குரு கவசம் அப்படின்னு ஒன்று வந்தது. அதுதான் சுவாமி சாந்தானந்தர் அப்படிங்கிறவர் எழுதியது. ஸோ கந்த புராணத்திலிருந்து கந்த குரு கவசம் வரைக்கும் எல்லாமே மகரிஷியுடைய அருட்காப்பு, இந்த சங்கல்பம், வாழ்த்து, இறை இறைவனுடைய இறை வணக்கம், பிரபஞ்ச பரிணாமம், இப்படி எல்லாமே உள்ளடக்கியது தான். அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். சரி, இப்போ நாம காந்த தத்துவத்திற்கு உள்ள போகலாம். ஏன்னா இந்து சமயத்துல இருந்த முன்னோர்கள் ஒரு எவ்வளவு அறிவுபூர்வமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தலைப்புக்குள்ள போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மகரிஷி காந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளணும். சரி, இப்ப நம்ம வேதாத்திரி மகரிஷியுடைய காந்த தத்துவத்தை இப்ப படிப்படியா பார்க்க போகிறோம். இத பக்தி மார்க்கத்தோடு சேர்ந்து அப்படியே ஒரு தொடர்ச்சியா பார்த்தா நம்முடைய அறிவுக்கு எளிதில நல்ல புலனாகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த வகையில இந்து சமயத்துல பல கடவுள்களை பார்க்கிறோம். சிவபெருமான், சக்தி, விஷ்ணு, கணபதி, ஆறுமுகம், இப்படி எல்லாம் வர்றத பாக்குறோம். இத ஒவ்வொன்றும் மகரிஷியுடைய பேக்ரவுண்ட்ல இப்ப வச்சு ஒன்னா சிந்திக்க வைக்கிறோம். அதோடைய முடிவுல உங்களுக்கு காந்த தத்துவம் விளக்கப்படும். முதல்ல பாருங்க, சிவபெருமான், சிவன் தான் தலைமை கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிவபெருமான் அப்படிங்கிறது என்னன்னா சிவம் அப்படிங்கிற சிவகலம் தான். சிவகலம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளி, வெட்டவெளி. நம்ம மண்டலத்துக்கு வந்திருக்கிறோம், மண்டலத்துக்கு வந்து தீட்சை பெற்று அருள்நிதி ஆகியிருப்போம், பேராசிரியர் ஆகிப்போம். இதனால நமக்கு நல்லா தெரியும் கடவுள் யாரு, தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா சுத்தவெளி தான் தெய்வம். சுத்தவெளியே தெய்வம் என்று துணிந்துரைப்போம் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அஞ்சுவது ஏன் அறிவேதான் தெய்வம் என்று துணிந்துரைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பிரபஞ்ச வடிவ கோள வடிவமான இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அப்பால் சென்றால் சுத்தவெளி, எல்லையில்லாத சுத்தவெளி, அதுதான் பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் நிறைஞ்சிருக்கு. இதுதான் இறைவன். இந்த இறைவன் அப்படிங்கிற இந்த சிவம் அப்படிங்கிறத அந்த காலத்துல முன்னோர்கள் உணர்ந்தாங்க. ஆனா சுத்தவெளிதான் தெய்வம்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு நிலையில மக்கள் இல்லை. அதன் காரணமாக அதை ஒரு மனிதனாக சொன்னாங்க, சிவபெருமான் அப்படின்னு ஒரு ஆண்பாளாக சொன்னாங்க. சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் அப்படின்னா சும்மா இருப்பது, வேற ஒண்ணுமே கிடையாது. சிவம் அப்படின்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஆக்ஷன்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப சும்மா இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்வான், ஏப்பா நான் பாட்டு சிவனேன்னு இருக்கிறேன், ஏன்பா என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படிம்போம். அப்போ எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறவனுக்கு பேரு சிவனேன்னு இருக்கிறது. ஏன்னா சிவம் சும்மா இருக்கிறாரு, அதுதான் சிவபெருமான். சரி, அடுத்து கதையில எப்படி வருது, இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, அவர் பார்வதியை உருவாக்குறாரு, அது சக்தி தேவியை உருவாக்குறாரு. இந்த கான்செப்ட் தான் இப்படி உருவாக்கி அவர் என்ன பண்ணுவார், அடுத்து தண்ணில் பாதியாக இடம் கொடுப்பாரு, அதுதான் அர்த்தநாரி அப்படிங்கிறது. அந்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காந்த தத்துவம். அதை நம்ம காந்த தத்துவம் சொல்லும்பொழுது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ அந்த சிவபெருமான் தான் சக்தியை உருவாக்குறாரு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சிவகலம் என்னன்னா அது பாக்குறதுக்கு சும்மா இருந்தாலும், அது ஒன்றுமில்லாம சும்மா இருந்தாலும், அது உன் நிஜமாகவே சும்மா இல்லை, அதுக்கு இல்ல அதுக்குள்ளேயாகவே ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு பேரு தண்ணீருக்கு ஆற்றல் அப்படின்னு. இப்ப நீங்க நினைப்பீங்க, என்ன வெறும் தண்ணீருக்கு ஆற்றல் சொல்றீங்க, தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தானே மகரிஷி சொல்றாங்க. அப்படி இல்லை, முதல் முதல்ல ஒரு விண் உருவாவதற்கு முன்னாடி, ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆற்றலுக்கு பேர் தண்ணீருக்கு ஆற்றல். இந்த சிவம் என்ன பண்ணது, தன்னைத்தானே கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி கம்ப்ரஸ் பண்றதுனால அது தானே நொறுங்கி ஒரு துகளாக மாறுது, அதுதான் விண் அப்படிங்கிறது. அந்த விண் தான் சக்தி அப்படிங்கிறோம். ஸோ சிவபெருமான் சக்தியை உருவாக்குனாரு, சக்திய உற்பத்தி பண்ணாரு அப்படிங்கிறது சிவகலம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளி தன்னுடைய தண்ணீருக்கு ஆற்றலால விண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் துகளாக, நுண்ணீர் துகளாக பரிணாமம் அடைகிறது, அதுதான் சிவன் சக்தியை உருவாக்குனாரு அப்படிங்கிறது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ விண் அப்படிங்கிற ஒரு துகள் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த சுத்தவெளி அழுத்திக்கிட்டே இருக்குமா இல்லையா, அப்போ அழுத்தும் போதுதான் அதுக்கு பேரு தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
இந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு இருந்த பேரு தண்ணீர் காற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ப்ராடக்ட் வந்த பிறகு, முதல் வின் தோன்றிய பிறகு வந்த பேர் தான் செல்ஃப் கம்ப்ரசிவ் அண்ட் சரவுண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். சரி, இப்போ இந்த வின் அப்படிங்கிற துகள் வந்துருச்சு. வின் அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய மிகச்சிறிய ஒரு நுண் துகள். மகரிஷி இறை துகள் அப்படின்னு ஒன்று தனியாக சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் நம்முடைய இந்த ஸ்பீச்சில் பிற்பகுதியில் நான் சொல்கிறேன். அது முதலே உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்முடைய இந்த ஸ்பீச்சை நீங்கள் நல்லா தெளிவாக, ஒரு அரை மணி நேரம் இருக்குது, நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காந்த தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். வேறு வேலைகளை செஞ்சுக்கிட்டே நீங்கள் ஸ்பீக்கர் போட்டு கேட்டுக்கிட்டு அதில் புலப்படாது. முழுசாக ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து கவனிச்சா தான் இது புரியும். சரி, இப்போ இந்த வின் அப்படிங்கிறது இருக்கிறதுல மிகச்சிறிய ஒரு துகள். இந்த வின் தான் இந்த சக்திகளம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த பேரியக்க மண்டலம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இந்த வின்னுடைய சேர்க்கை தான் பஞ்சபூதங்கள். இப்போ நம்முடைய கதையில் எப்படி வருது, சிவனும் சக்தியும், சிவன் பார்வதி உருவாக்குறாரு, சிவனும் சக்தி சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அவர் யாருன்னா கணபதி. அந்த கணபதி அப்படிங்கிறவருக்கு அஞ்சு கை, ஏன்னா நாலு கை அவருக்கு, அஞ்சாவதாக தும்பிக்கை. அப்படின்னா அஞ்சு கைன்னு வச்சு அதை எந்த இடத்துல ஒரு பேராக வைக்க முடியாதுன்னு சொல்லி யானையுடைய தும்பிக்கை முன்னாடி வந்துடும்னால அதை எடுத்து வச்சாங்க. அப்போ இந்த அஞ்சு கை தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு முன்னோர்கள் வச்சாங்க. எப்படி சிவனு சக்தி சேர்ந்ததுன்னா, சிவபன் சுத்தவெளி அப்படிங்கிற அந்த வெட்ட வெளியும், பின் துகள் அப்படிங்கிற அந்த சக்திங்கிற பார்வதியும் சேர்ந்து பஞ்சபூதங்களாக மாறுது. எப்படி அப்படின்னா, இப்படி பஞ்சபூதங்களாக மாறுவத, அதாவது கணபதியாக மாறுவதத்தான் நம்முடைய மகரிஷி பிரபஞ்ச பரிணாமம் அப்படின்ட்டு விளக்குறாங்க. பிரபஞ்ச பரிணாமத்துல மகரிஷி என்ன சொல்றாங்க, சுத்தவெளியிலிருந்து வின் உருவாகுது. சுத்தவெளி அந்த ப்ரொபோர்ஷனை மகரிஷி சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் காம்பினேஷன் முதல் சொல்லிடுறேன். சுத்தவெளியிலிருந்து வின் உருவாகுது. வின்ங்கிறது நுண்ணிய துகள்கள். இந்த வின் துகள்கள் பலது சேர்ந்து கெட்டி ஆனா அதுக்கு பேர் தான் காற்று அப்படிங்கிறது. சில காற்றையே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் காற்றை கொஞ்சம் அப்படியே உத்து கவனித்து பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கொத்து கொத்தாக அணுக்கள் நகர்வது தெரியும். ஆக்சுவலாக அது காற்று துகள்கள் தான், அணு துகள்களுடைய கூட்டு அது. ஆனால் அதையெல்லாம் கவனித்து பாருங்களேன், எல்லாம் உருண்டையாகவே தான் இருக்கும். அப்போது வின்னுடைய கூட்டு தான் காற்று. வின் உருண்டையாக இருக்கும், தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும். அதனால் வின் கூட்டாகிய அந்த எல்லா துகள்களும் இந்த பிரபஞ்சம் உள்பட, பூமி சூரியன் உள்பட எல்லாமே விண்ணின் கூட்டு. அதனால எல்லாமே சுத்திக்கிட்டு தான் இருக்கும். சரி, இந்த விண் துகள்கள் பலது சேர்ந்தா காற்று. சரி, இந்த காற்றுங்கிறது இன்னும் கொஞ்சம் கெட்டியானா, அதாவது இன்னும் பல துகள்கள், பல நுண் விண் துகள்கள் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நெருப்பு அப்படிங்கிறது. அதாவது ஃபயர், அக்னிங்கிறோம். இந்த ஃபயருக்கு மகரிஷி ஒரு டெஃபனிஷன் தர்றாங்க. இந்த டெஃபனிஷன் இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் கொடுக்கவே இல்லை. என்னன்னா, நெருப்பு என்பது அழுத்த காற்று. அழுத்த காற்று தான் நெருப்புங்கிறாங்க. அதாவது காற்று தான் இன்னும் கெட்டியானா அது நெருப்பு. இஃப் த ஏர் இஸ் கம்ப்ரஸ்ட் இட் இஸ் கால்டு ஃபயர். இப்போ காற்றுக்கும் நெருப்புக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, கொஞ்சம் டென்சிட்டி கூட ஆயிடுது அவ்வளோதான். சரி, இந்த நெருப்பு இன்னும் இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து இயங்குனா ஒரு கோர்வை ஆகிருச்சுன்னா அதுதான் நீர். நெருப்புக்கு மட்டும் ஆகுறது இல்லை, H2O சொல்றோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன்ங்கிறது. இதுல நெருப்பு துகள்களும் இருக்கு, இந்த காற்று துகள்களும் இருக்கு. தண்ணி எப்படி உருவாகுதுன்னு மகரிஷி சொல்றாங்க, காற்று துகள்களும் நெருப்பு துகள்களும் அதுக்குண்டான வின் துகள்கள் அந்த காம்பினேஷன் அந்த காம்போசிஷன் சொல்றோம் இல்லையா, அது இது ரெண்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்பி கொள்ளும் பொழுது அது ஒரு கோர்வையாகி நீராகி விடுகிறது. திரும்ப சொல்றேன், தண்ணி எப்படி உருவாகுது அப்படின்னா, அதாவது காற்று வின் துகள்களும் நெருப்பு வின் துகள்களும் இணைந்து செயல்படும் பொழுது ஒன்றின் இடத்தை இன்னொன்று நிரப்பி கொண்டு, இப்ப எப்படி பூட்டில் நம்ம சாவி போடும்போது அதோட இதோடைய இடத்த அதை நிரப்பிக்குது இல்லையா, அது மாதிரி நிரப்பிக்கும் பொழுது பூட்டும் சாவியும் சேர்ந்த மாதிரி தானே இருக்கு. அது மாதிரி அப்படி ஒன்றின் இடத்தை இன்றொன்று நிரப்பும் பொழுது ஒன்று கொண்டு கோர்வையாகி நீராக தண்ணீராக மாறிவிடுகிறது. அதுதான் தண்ணி. அடுத்து இந்த தண்ணியில் தண்ணி இன்னும் கெட்டியாச்சுன்னா டென்சிட்டி அதிகமானா அதுதான் நிலம். நீர் உறைந்த
பக்குவமே நிலம். அது நம்ம ஃப்ரிட்ஜ்லயே பார்ப்போம், ஃப்ரிட்ஜ்ல தண்ணி கெட்டியாச்சுன்னா அதுதான் நமக்கு ஐஸ் கெட்டியா மாறுது நிலம். ஸோ தண்ணி தான் நிலமாச்சுன்னு நம்ம கண்ணால நம்ம பார்க்குறோம். அதே போலதான் இப்படி எல்லாமே பரிணாமம் தான். அது இப்போ காற்று, காற்றும் நெருப்பு தத்துவம் சேர்ந்துதான் தண்ணீராகவும் மாறுது. அது நம்ம ஏசியில பார்க்குறோம், ஏசியில நம்ம தண்ணியா ஊத்துறோம் ஆனா தண்ணி இல்லைக்காது இல்லையா. காற்றும் அங்க இருக்கிற மின்சாரம் இயக்கம் அந்த வெப்ப சக்திங்க காரணமாக ரெண்டு சேர்ந்து அந்த இடத்துல தண்ணீர் உருவாகுது ஏசியில. ஸோ இப்படிதான், இதுதான் பிரபஞ்ச பரிணாமம். இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை நம்முடைய கந்த புராணம் எழுதிய இந்த கச்சியப்ப முனிவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி மகரிஷியுடைய அந்த ரேஷியோவை சொல்லிடுறேன், சொல்லிட்டு அதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். மகரிஷி இப்ப இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை சுருக்கமாக மகரிஷி ஒரு ரேஷியோ படி சொல்றாங்க. என்னன்னா 99% சுத்த வெளியும் 1% விண்ணும் சேர்ந்தா அதுதான் வின். ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, சிலருக்கு தெரியாம இருக்கலாம். அது 99% சுத்த வெளியும் 1% விண்ணும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் வின், சரியா. அடுத்து இந்த 98% சுத்த வெளியும் 2% வின் துகள்களும் சேர்ந்தா அதுக்கு பேர் தான் காற்று. இப்ப காற்றுன்னு நீங்க எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்கணும், என்ன நினைக்கணும் நீங்க, இல்ல 98% சுத்த வெளி இருக்கு, இந்த 2% தான் வின் துகள்கள் இருக்கு. அடுத்து 97% சுத்த வெளியும் 3% வின் துகள்களும் சேர்ந்த ஒரு கலவை தான், ஒரு கூட்டு தான் நெருப்பு அப்படிங்கிறது. அடுத்து இந்த ஆர்டர் உங்களுக்கே தெரியும். 96% சுத்த வெளியும் 4% வின் துகள்களும் சேர்ந்தா அவர் தான் யாரு, நம்முடைய நீர், தண்ணி. அடுத்து கடைசியா உள்ளவர் 95% சுத்த வெளியும் 5% வின் துகள்களும் சேர்ந்தா அவர் தான் என்ன, நிலம் அப்படின்னு. இப்ப நம்ம நிலத்தை பாக்குறோம், ஒரு கல்லை பாக்குறோம், ஒரு கல் எடுத்து பார்க்கும் சிந்திக்கணும், இந்த கல் இவ்வளவு கெட்டியா இருக்குது, இவ்வளவு ஸ்ட்ராங்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையா அது ஸ்ட்ராங் இல்லை. ஏன்னா அதுல மகரிஷி என்ன சொல்றாங்க, 95% சுத்த வெளி தான் இருக்கு, 5% வின் துகள்கள் தான், 5க்கே இவ்வளவு கெட்டி. அப்போ ஸோ இந்த ஆர்டரை கந்த புராணம் எழுதிய கச்சியப்ப முனிவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். மண்ணில் ஓர் ஐங்குணமாகி வரிவான் எவன் அப்படிங்கிறது, நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தீயில் மூன்றாய் நவிழ்வான் எவன், வழியில் 2 குணமாகி ஏயவான் எவன், வான் இடை 1 அண்ணல் எவன் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, மண்ணில் ஓர் ஐங்குணமாகி மாதிரி என்ன சொல்றாங்க, மண்ணுல எத்தனை சதவீதம், 95% சுத்த முடியும், 5% விண் இருக்கனாரா, அதைத்தான் இவர் சொல்றாரு. மண்ணில் ஒரு 5 குணமாகி வரிவான் எவன். அடுத்து நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன், தண்ணியில 96% 4% சுத்த வின் துகள் சொன்னமா, அதான் நீர் இடை நான்காய். அடுத்து தீயின் 3 நவிழ்வான், தீயில 3% வின் துகள், வழியில் என்னும் வழியில் 2 குணமாகி இயைவான் எவன், காத்துல 2% வின் துகள் இருக்குன்னு சொன்னமா, அதான் சொல்றாரு. அடுத்து என்னது, வின் துகள் சக்தி கலத்துல என்ன இருக்கு, 1% வின் துகள் தான் இருக்கு, அதுதான் வாணி இடை 1 அண்ணல் எவன். இப்படி கரெக்டா இருக்கா. இப்ப சொல்லுங்க, காந்த புராணத்துல உள்ளது கந்த புராணத்துல உள்ளது காந்த புராணமா இல்லையா. கடைசி வரையில் என்ன சொல்றாரு, கடைசியில வாணியடை 1 அண்ணல் எவன் சொல்லிட்டு அக்கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் அப்படிங்கிறார். கணபதி யாரு, 5 கை உள்ளவர், அந்த 5 கை தான் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் எப்படி சுத்த வெளியில இருந்து வந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லிட்டு பொதுவாக இப்படி எழுதிட்டார். இப்படி இவர் இதே இவர் சொன்னத மாணிக்க வாசகரும் சொல்றாங்க. மாணிக்க வாசகர் எப்போ 7-8 நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்தவர் சொல்றாங்க. அவர் 1000 முன்னாடி வாழ்ந்திருக்கிறாரு. அவரே பாருங்க என்ன சொல்றாருன்னா, பாரியடை 5 பரந்தாய் போற்றி, பாருனா உலகம், உலகத்துல அது மண்ணு, அதுல 5% வின் துகள் சொன்னமா, அதுதான் பாரியடை 5 பரந்தாய் போற்றி, நீர் இடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, தண்ணியில 4. அடுத்து தீ இடை 3 திகழ்ந்தாய் போற்றி, தீயில 3. வழி இடை 2 விளைந்தாய் போற்றி, காட்டில் 2%. அடுத்து வெளி இடை 1 மகிழ்ந்தாய் போற்றி, வெளி இடை 1 சுத்த வெளியில 1% வின் துகள் இருந்தா அதான் விண்ணு. கடைசி வார்த்தையை பாருங்க, வெளின்னு சொல்லிட்டாரா. அப்ப சிவபெருமானே சிவபெருமானேன்னு எழுதிய மாணிக்க வாசகர் கூட வெளிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. இப்படிதான் அங்கங்க மறைமுகமா தான் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி, மக்களுடைய அறிவு நிலை, அரசாங்க சூழ்நிலை, இதன் காரணமாக வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அவங்க. சரி, இப்போ
மகரிஷி சொல்லக்கூடிய பிரபஞ்ச பரிணாமத்தை தான் கந்த புராணத்திலையும் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலையும் நம்ம பார்க்கிறோம். சரி, இதுதான் கணபதிங்கிறது பார்த்துட்டோம். அப்ப விநாயகன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைய மகரிஷி பிரிச்சு சொல்றாங்க, வினை பிளஸ் நாயகன் அப்படின்னு. வினை பிளஸ் நாயகன், வினைகளை நாயகமாக வைத்து கொண்டு ஆட்சி செய்பவன். நம்முடைய உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கா, இந்த ஏழு சக்கரங்களுக்கு ஏழு கடவுள்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கற்பனை தான், இருக்கிறது ஒரே கடவுள் தான், ஆனா ஒவ்வொருத்துக்குள்ள அறிவாகத்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மூலாதாரத்துக்கு கடவுள் யாரு, கணபதிங்கிறாங்க. மூலாதாரத்துல என்ன இருக்கு, நம்முடைய உயிர் இருக்கு. நமக்கு முதுகு தண்டு முடியற இடத்துல மூலாதாரம் இருக்கு, அது அங்கதான் நம்முடைய உயிர் மையம். அதே குழந்தைகளுக்கு என்ன, தலையில இருக்கும். மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வரைக்கும், 14 வயசு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தலையில இருக்கும். ஸோ எந்த இடத்துல மூலா நம்முடைய உயிர் மையம் இருக்கோ அதுதான், அது அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அது மூலாதாரம். அந்த மூலாதார கணபதியே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அவர் அந்த இடத்துல சொல்றோம்னா, மூலாதாரத்திற்கு கடவுள் விநாயகன்ங்கிறதுனா, வினை பிளஸ் நாயகன், உன்னுடைய மூலாதாரத்துல, அதாவது உன்னுடைய உயிர் மையத்துல உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, உங்க முன்னோர்கள், நீங்க செஞ்ச பாவ புண்ணியம் எல்லாம் உங்களுடைய கருமையத்துல இருக்குப்பா, உயிர் மையத்துல இருக்கு. ஆனால் நீ எந்த நல்லது கெட்டது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய வினை பதிவுகளை தராசுல வச்சு அளந்து கொஞ்சம் அதை பத்தி கணிச்சுட்டு எந்த ஒரு காரியத்தில் நீ ஈடுபடு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பிள்ளையார் சொல்லி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இதுதான் ஒருத்தர் ஒரு கொலை செய்ய போறான் அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய கருமையத்தில் இவ்வளவு பாவ பதிவுகள் இருக்கு, இவ்வளவு கஷ்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம், அந்த வினைகளை நாயகமாக வைத்து கொண்டுதான் இறைவன் என்னை ஆட்டி படைச்சு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இதுக்கு மேல நான் டென்ஷன் ஆகி இன்னொருத்தனை போய் அடிச்சு கஷ்டப்படுத்தி இன்னும் இந்த வினைகளை கூட்டணுமா அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுப்பா அப்படிங்கிறது தான் பிள்ளையார் சூழி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு சொன்னது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப நம்ம காந்த தத்துவத்துக்கு வருவோம். இவரது இப்பதான் ஆறுமுகத்துக்கு வருவோம். சிவபெருமான் யாரு, பார்வதி என்ன, சக்தி என்ன, அடுத்து கணபதி என்னன்னு பார்த்துட்டோம். இப்பதான் காந்த தத்துவத்துக்கு வரும். இந்த பஞ்சபூதங்களாக வந்துட்டோம். ஆறாவதாக மன உயிர்களிலே மனமாக இருப்பதுதான் முருகன் அப்படிங்கிறது. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல முருகன் வழிபாடு அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். நார்த் இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில் முருகன் வழிபாடே இருக்காது. எங்கேயாவது ரேர் கேஸா இருக்கலாம். அவங்களை பொறுத்த வரைக்கும் சிவனுக்கும் சக்திக்கும் ஒரே ஒரு மகன் தான், அவர் தான் கணபதி விநாயகம். ஆனா முருகனை பத்தி அவங்களுக்கு தெரியும், ஸ்கந்தான்னு சொல்லுவாங்க. நம்ம கந்தன்கிறத அவங்க ஸ்கந்தர் அப்படிம்பாங்க. ஆனா அதை அவங்க முழுமையாக அதுக்குன்னு தனி வழிபாடெல்லாம் அதிகமா வைக்கிறது இல்லை, கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு மகரிஷி அவங்க ஒரு கேள்விக்கு இந்த பதில் சொல்றாங்க. ஏன் இந்த தென்னிந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் தான் முருகன் கோவில்கள் அதிகமா இருக்கு, வட இந்தியாவில் இல்லையே அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, பஞ்சபூதங்களிலே இறைவன் சுத்தவெளி விண்ணாகி விண்ணின் சேர்க்கை பஞ்சபூதங்களானது, பஞ்சபூதங்களிலும் காந்த ஆற்றல் பஞ்ச தன்மாத்திரைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது ஜட பொருட்களில இவ்வாறு இயங்குகிறது, இவற்றை தாண்டி உயிரினங்களில ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்களில இதே காந்த சக்தி தான் மூளை வழியாக செயல்படும் பொழுது மனமாக இயங்குகிறது. இந்த மனமாக இயங்குதுங்கிற இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சவங்க தென்னிந்தியாவில இருந்த சித்தர்கள் தான். தென்னிந்திய சித்தர்கள் கண்டுபிடிச்சதுனால தென்னிந்தியாவில் மட்டும்தான் இந்த வழிபாடு இருக்கு, வட இந்தியாவுக்கு அதிகமாக பரவலை. முக்கியமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூரில் இருக்கு அப்படின்னு, அங்கே அதெல்லாம் இங்கேருந்து போனவங்க செஞ்சது தான் அது. மற்றபடி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் தான் முருகன் கோவில் உண்டு. இந்த வழிபாடு அப்போ ஆறாவதாக மனமாக மாறுகிறது. சரி, இந்த மனம் அப்படிங்கிறது தான் முருகன் அப்படிங்கிறது. கந்தன்கிற வார்த்தை காந்தன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. சரி, இந்த கந்தன்கிற முருகன் ஆறு முகம். ஏன்னா அண்ணனுக்கு ஏற்கனவே 5 கை சொல்லியாச்சு, இப்ப இவருக்கு 6 கைன்னு சொன்னா கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணுமா இல்லையா, அதனால இவருக்கு 6 முகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 முகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மை வேணுங்கிறதுக்காக வச்சாங்க. இந்த முருகன் சாதாரணமா இருக்கும்போது அவர் ஜெயிக்கல. அவர் எப்ப ஜெயிக்கிறாரு, அவர் கையில அன்னை கிட்ட வேல் வாங்கிதான் ஜெயிக்கிறாரு. ஸோ வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னா, வெற்றிவேல் உற்ற துணை அப்படின்னு. வேல் கொண்டு இருந்தபோது எப்படி ஜெயிக்கிறாருன்னா, மகரிஷி அவங்க இந்த வேல் தத்துவத்திற்கு விளக்கம் சொல்றாங்க. கந்தன் என்பது காந்தன் அப்படிங்கிற மனம்தான், நம்முடைய மனம்தான் முருகன்.
அந்த முருகன் கையில இருக்கிற வேல் என்னன்னா அந்த ஆயுதம். அத பாருங்க, மேல ஷார்ப்பா இருக்கும், நடுவுல அகலமா இருக்கும், கீழே ஆழமா இருக்கா, இதுதான் வேல். அப்போ மனம் என்பது அறிவாக மாறணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. மனம் மனமாகவே இருக்கக்கூடாது, மனம் அறிவாக மாறணும்பாங்க. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கணும்? அத மகரிஷி அவங்க ஒரே ஒரு வரி ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. நம்முடைய மனம் அறிவாக மாறணும். எப்படிப்பட்ட அறிவாக மாறணும்னா பெர்ஸ்பிகாசிட்டி அப்படின்னு சொல்லுவார். இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு பெர்ஸ்பிகாசிட்டின்னு பேரு. தமிழ்ல நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இந்த வார்த்தையே மகிழ்ச்சி கொடுத்த வார்த்தை தான் இது, நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்படின்னு. இந்த பெர்ஸ்பிகாசிட்டி அப்படிங்கிற நுண்மான் நுழைப்புலன் அறிவு தான் முருகன் கையில கந்தன் கையில இருக்கிற வேல். நம்முடைய அறிவு மனம் அறிவாக மாறணும். அந்த அறிவு ஷார்ப்பா இருக்கணும், அகண்ட சிந்தனையோடு இருக்கணும், ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கணும். இதத்தான் அந்த அப்போ மனம் எப்போ இந்த மாதிரி மூன்று திறங்களோடு அறிவோடு இருக்கிறதோ அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எந்த காரியத்திலையும் நமக்கு சக்சஸ் கிடைக்கிறது அப்பதான் கிடைக்கும். அதைத்தான் வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் கிடைச்சப்பறதா அவரு ஜெயிச்சாரு. அந்த வெற்றிவேல் இருந்தா நமக்கு அது ஒரு உற்ற துணை. அப்படின்னா நம்முடைய அறிவு கூர்மையாக இருந்தா அதுதான் நம்முடைய நமக்கு உற்ற துணை அப்படிங்கறதுதான் முருகன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பெரும்பாலும் இதை பத்தி ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இப்போ எக்ஸாக்டா காந்தங்கிறது என்னங்க? காந்தம் தான் இப்படி மாறுது, எல்லாம் சரிதான், ஆனா காந்தங்கிறது என்னதான் உங்களுக்கு புரியலையே அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப நானு விண்ணில இருந்து ஒன்னா சொல்றேன். இப்போ வின் அப்படிங்கிறத இப்ப அந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கோங்க. இதையும் இப்ப இதுல பல பெயர்களை நான் சொல்வேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இந்த பேசுற இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம பேசுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட நான் பக்தி மார்க்கத்துல நம்ம சிவன் பார்வதி எல்லாம் கலந்து சொல்றதுனால்தான் நம்ம அப்படியே நீங்க அதை கொஞ்சம் அப்படியே நம்ம கவனிக்க முடியும். வெறுமனே டைரக்டா பிசிக்ஸ் மட்டும் நம்ம பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால கலந்து உதாரணத்தோட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வின் வின் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஐடியா சொல்ல போறேன். அதுல இருந்து காந்தம் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, காந்த கந்தன் முருகன் என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இப்ப கவனிங்க, வின் அப்படின்னா முத இதுக்கு பல வின்னுன்னா என்னன்னு சொன்னோம், இருக்கிறதுலே மிக சிறிய ஒரு நுண் துகள், அவ்வளவுதாங்க. காற்றை விட அணு, ரொம்ப சிறுசு. இந்த விண்துகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா உருண்டையா இருக்கும். ஏற்கனவே என்ன சொன்னோம், பூமி உருண்டையா இருக்கு, சூரியன் உருண்டையா இருக்கு, ஏன் பிரபஞ்சமே உருண்டையா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே விண்ணின் கூட்டு, விண் உருண்டையா இருக்கும், அதனால எல்லாமே உருண்டை. சரி, இப்ப கேள்வி, ஏன் விண் உருண்டையா இருக்குன்னா அதுக்கு காரணம் தான் சுத்தவெளியின் தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இப்போ நம்ம ஒரு ஃபுட்பால் பாக்குறோம், ஒரு ஃபுட்பால் வாங்குறோம்னா அந்த ஃபுட்பால் ரவுண்டா இருக்கா, உருண்டையா இருக்கு. அதை அப்ப செய்யும்போது எப்படி செஞ்சிருப்பாங்க, மோல்டு எல்லா சைடு மோல்டுல ப்ரெஷர் கொடுத்துருந்தா தானே அந்த ஷேப்புக்கு வந்துருக்க முடியும். ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்கலன்னா அந்த மோல்டு எல்லாம் ஒரு பக்கமா லீக் ஆகி அந்த ஷேப்புக்கு வருமா, வராது இல்லையா. அதே போல பூமி உருண்டையா இருக்கு, அணு உருண்டையா இருக்கு, விண் உருண்டையா இருக்குன்னா எல்லா சைடும் சுத்தவெளி அழுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அது உருண்டையா இருக்கு. நமக்கு நம்பர்ஸ்ல ஃபைபர்னு இருக்கு இல்லையா, ஃபைபர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுதாங்க வின்னு. அந்த வெளியில ரவுண்டா இருக்கா, அதுதான் வின். உள்ளுக்குள்ள எம்டியா இருக்கா, அதுதான் சுத்தவெளி. இந்த சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு ஒரு ப்ராடக்ட் ஆனது. அப்ப நம்மளை நாமே இறுக்கி கொண்டு ஒரு ப்ராடக்ட் வந்தா அதுக்குள்ள நம்ம தானே இருப்போம். இப்ப நம்முடைய உடலையே எடுத்துக்கோங்க, நம்முடைய உடலில் இருக்கிற உடல் ஆற்றல் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இறுக்கி இறுக்கி நம்முடைய கருமையத்துல நம்முடைய வித்துவில இருக்க இருப்பாக வைக்கப்படுகிறது. இந்த வித்துவில இருந்து ஒரு பிள்ளை ஒரு குழந்தை வரும் பொழுது அந்த பிள்ளை நம்மளை போன்றதானே இருக்கு. நம்ம கேரக்டரு, நம்முடைய பிசிக்கல் மென்டல் எல்லாமே அந்த குழந்தைகிட்ட இருக்கு இல்லையா. அப்ப என்னன்னா நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி நாம தான் மறுபடியும் எடுத்திருக்கோம். நாம் தான் நம்முடைய வித்துவிலை சுருங்கி மீண்டும் விரிகிறோம் பிள்ளைகளாக. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க, சுத்தவெளியே தன்னுடைய விண்ணுக்குள்ள சுருங்கி இருக்கிறது, அதுதான் சைபர் அப்படிங்கிறது. சிதம்பரம் கோவில்ல நீங்க நடராஜருடைய சிலையை பார்த்திருப்போம், நடராஜருடைய வடிவம் தான் விண்ணின் வடிவம். அவர் சுத்தி இருக்கிற ரவுண்டு தான் விண்ணு, உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் சுத்தவெளி. சரி, அப்ப இந்த விண்ணுக்கு வேற என்ன பேருன்னா அணு அப்படின்னு சொல்லுவாங்க. விண், அணு, அப்புறம் ஆட்டம் அப்படின்னு இங்கிலீஷ்ல பேரு. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சயின்டிஸ்ட் வேற எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் சொல்றது ஒரு குடும்பத்தை தான் அணுன்னு சொல்லுவாங்க, அதாவது வின்னு சொல்லுவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் புரோட்டான், எலக்ட்ரான்,
நியூட்ரான் நியூக்ளியஸ் இப்படின்னு ஒரு குரூப்பை தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குரூப்லயே எது ரொம்ப சின்னதா இருக்கோ அதுக்கு பேர் தான் விண் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. உதாரணமாக இப்ப நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கோங்க, சூரியன்ல இருந்து சனிக்கு இவ்வளவு கோள்கள் இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்தை தான் அவங்க அணுன்னு சொல்லுவாங்க. அதுல சந்திரன் மட்டும் சின்னதா இருக்கு இல்லையா, அப்ப அதுதான் விண், அதுதான் அணுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. இதை ஏன் சொல்றேன்னா, சயின்டிஸ்ட் சொன்னதான் இனிமே நீங்க மறந்துருங்க. மகரிஷியும் சித்தர்களும் எதை அணுன்னு சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இருக்கிறதுல மிக சின்ன ஒரு பார்ட்டிக்கல், அதுதான் விண். ஓகே, இந்த விண்ணானது தன்னுடைய கூட்டினால மிச்ச நான்கு பூதங்களாக இருக்கு. நம்ம உடம்புலையும் இந்த விண் தான் உயிராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இந்த விண்ணானது தனத்தானே சுத்திக்கிட்டு இருக்கா? இப்பதான் காந்தத்தை பத்தி சொல்ல போறேன். தன்னைத்தானே சுழன்ற ஒரு பொருள் சுத்திக்கிட்டு இருக்குன்னா அந்த பொருளிலிருந்து அலைகள் வரும். எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருந்தாலும் அதுல இருந்து அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகளிலே அந்த அலைகள் வெளியில போயிட்டே இருக்கும். அது வெளியில போற அலைகள் குறிப்பிட்ட இடத்துல முடியணுமா இல்லையா? இப்ப விண் சுத்திக்கிட்டே இருக்கு, சைபர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நடராஜருடைய வட்டத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அவரு. அதுல இருந்து வேவ்ஸ் போயிட்டே இருக்கு, போறது என்ன எண்ட்லெஸ்ஸா போயிட்டே இருக்குமா, நிக்கும் இல்லையா? அது எங்க நிக்குதோ அந்த இடத்துல ஒரு கரைசல் ஏற்படுது. அதாவது வெளியில வரக்கூடிய அலைகளும் சுத்தவெளி அது எல்லா இடத்துல இருக்கா? அப்ப விண்ணிலிருந்து வெளியில வரக்கூடிய அலைகள், தற்சுழற்சியினாலே வெளியில வரக்கூடிய அலைகள் சுத்தவெளியிலே பரவி கரையும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு சக்திக்கு பெயர் தான் காந்தம். இப்போ திரும்பவும் சொல்றேன், விண் சுழன்று கொண்டே இருக்கிறது, இதுல இருந்து அலைகள் வெளியில வந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அலைகள் வெளியில வரும். இது பரவி சுத்தவெளியில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு தூரத்துக்கு தாண்டி அதால போக முடியலையோ அந்த இடத்துல அது கரைய ஆரம்பித்து விடுகிறது. அந்த கரையும் பொழுது சுத்தவெளியிலே ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. அந்த ஆற்றலுக்கு பேர் தான் காந்தம் அப்படிங்கிறது. அப்ப அப்ப காந்தம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல ரெண்டு ஞாபகத்துக்கு வரும், என்னன்னா விண்ணிலிருந்து வரக்கூடிய அலைகளும் அலைகள் பாதி, சுத்தவெளி பாதி. இந்த காந்தத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு மகரிஷி ஒரு உதாரணம் சொல்றாங்க. எந்த ஒரு மகானும் இப்படி இவ்வளவு எளிமையாக விளக்கம் சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க ஐஸ் கட்டி எடுக்கிறீங்க, ஐஸ் கட்டி எடுத்து தண்ணியில போட்டா என்ன ஆகும், நார்மல் தண்ணியில போட்டா என்ன ஆகும், அந்த தண்ணி ஃபுல்லா ஜில்லுன்னு ஆகிருதா? ஐஸ் கட்டி கரைஞ்சிருது, ஐஸ் கட்டி இல்லாம போயிருது, ஆனா தண்ணியுடைய தண்ணி மாற்றம் ஆயிருதா, ஜில்லுன்னு ஆயிருதா? இதுதான், விண்ணிலிருந்து அலைகள் வருது, அது சுத்தவெளியில கரையுது, கரைஞ்ச உடனே இந்த அலைகள் இல்லாம போயிருது. ஆனா சுத்தவெளியுடைய அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன? இப்போ காந்தம்னு பேரு. தண்ணி ஜில்லுன்னு ஆகுற மாதிரி சுத்தவெளி காந்தமாகிறது. இதுதான் நம்முடைய விண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தம். ஓகே, நன்றி, வாழ்க வளம். நண்பர்களை இன்னும் ஒரு 10 நிமிடம் தான். இந்த 10 நிமிடம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா காந்த தத்துவம் உங்க கையில இருக்கும், அவ்வளவு எளிமையாக புரிந்துவிடும். சரி, காந்தம்னா என்னன்னு பார்த்தோம். சுத்தவெளியிலிருந்து அந்த விண், மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, மனோகரன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. விண் அப்படிங்கிற சுத்தவெளியிலிருந்து, விண் அப்படிங்கிற அந்த துகள்களிலிருந்து வெளியே வரக்கூடிய அலைகள் பரவி கொண்டே இருக்கின்றன. அது சுத்தவெளியில கரையும் பொழுது உருவாகக்கூடிய எனர்ஜிக்கு பேரு தான் காந்தம். அந்த எனர்ஜில ரெண்டு கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு பக்கம் சுத்தவெளியுடைய சக்தி இருக்கு, இன்னொரு பக்கம் விண்ணுடைய அலைகள் சக்தி இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்துதான் காந்தம். இந்த காந்தம் தான் சிவபெருமானுடைய அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம். சிவன் அதுல என்ன, சிவன் பாதி சக்தி பாத்தீங்கன்னு இருக்கா, சிவன் தான் சக்தியை உருவாக்குறாரு. உருவாக்கி மீண்டும் தண்ணில் பாதியாக இடம் கொடுக்கிறாருங்கிறது என்னன்னா, சுத்தவெளிங்கிற சிவகலம் தான் விண் துகள்களை உருவாக்குது. தன்னுடைய அதனுடைய தற்சுழற்சி வேகத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அலைகளை மறுபடியும் சுத்தவெளியை கரைந்து அதுல உருவாகக்கூடியதான் காந்தம் அப்படிங்கறதுதான். விண்ணும் சுத்தவெளியும் சேர்ந்ததுதான் காந்தம் அப்படிங்கறதுதான். பார்வதியும் சிவனும் சேர்ந்ததுதான் அர்த்தநாரி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்போ ஓகே, காந்தம்னு தெரியல தெரிஞ்சுக்கிட்டோமா, அது ஒரு சக்தி பாதி பாதி உள்ளது. இப்போ பஞ்ச தன்மாத்திரைகளை சொல்றோம், அடுத்து காந்த முருகன் தத்துவத்தை பார்க்கலாம். முருகன் கணபதி அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் சொன்னோம், விண், காற்று, அழுத்த நெருப்புங்கிற அழுத்த காற்று, அப்புறம் நீர், நிலம், இதுதான் பஞ்சபூதங்கள்.
இந்த பஞ்ச பூதங்கள்ல அஞ்சு விதமான காந்த சக்தி உருவாகும். அந்த வகையில எங்கெல்லாம் விண் துகள்கள் மட்டுமே இருக்கோ அங்கிருந்து வெளியே வரக்கூடிய அந்த காந்தத்துல, அங்க உருவாக்கக்கூடிய காந்தத்துல தொடு உணர்வு அப்படிங்க மட்டும் இருக்கும் உயிர்கள்ல. உதாரணமா ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கு தொடு உணர்வு தானே நம்ம பாக்குறோம். அந்த தொடு உணர்வு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மரம் இருக்கு, நம்ம போய் தொட்டாதான் அதுக்கு தெரியும். அதுக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாது. யாராச்சும் நம்மளை தொடும் பொழுது, அந்த மரத்தை தொடும் பொழுது யாரோ நம்மளை தொடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணும். மற்றபடி எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மரத்துடைய உடல்ல என்ன இருக்கு, பின் துகள்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு, மற்ற கண்ணு காது மூக்கு எதுவுமே இல்லை. தோல் அப்படிங்கிற அந்த தோல் புலன்தான் இருக்கு. தோல் வழியாக விண்ணுடைய ஆற்றல், விண் சுழற்சியினால் வரக்கூடிய காந்த அலைகள் செலவாகும் பொழுது அழுத்தம் அப்படிங்கிறது உணரப்படுகிறது. சரியா? அடுத்து காற்று. காற்றுல இருக்கிற விண் துகள்கள் இருந்து வெளியே வரக்கூடிய அலைகளால ஒரு காந்த உருவாகுதுன்னா, அந்த கூட்டுல உருவாகக்கூடிய காந்தத்துல சவுண்ட் அப்படிங்கிற ஒளி அப்படின்னு உருவாகும். அதுதான் சங்கு, அதுக்கு உதாரணம். காற்றுல இருந்தா தான் நமக்கு, காற்று இருந்தா தான் நமக்கு சவுண்டு கேட்கும். அடுத்து நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா, வெற்று இடத்தில் ஒளி பரவாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இதுதான், காற்று இருந்தா தான் அது பரவும். அப்போ இது ரெண்டாவது. மூணாவது என்ன, நெருப்பு. நெருப்பு இருக்கிற இடத்துல தான் வெளிச்சம் உண்டாகும். இப்ப நம்ம நெருப்பு மூட்டுறோம், நெருப்பு ஒன்று ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் வந்துடுது இல்லையா. நமக்கு ஹீட் வேணுங்கிறதுக்காக இப்ப நம்ம அடுப்பு பத்த வைக்கிறோம். நமக்கு தேவை அந்த இடத்துல வெப்பம் தான், லைட் தேவையில்லை. ஆனால் அங்க லைட் வருது இல்லையா, கரண்ட் போனா அதுல அடுப்பே வெளிச்சமா தான் இருக்கும். அப்போ நெருப்பு அப்படிங்கிற இடத்துல வெளிச்சம் அப்படிங்கிறது தானாகவே வந்துருது அங்க இருக்கிற காந்த ஆற்றலினால. அடுத்து நாலாவதாக பாருங்க, தண்ணி. தண்ணி இருக்கிற இடத்துல டேஸ்ட் அப்படிங்கிற சுவை அப்படிங்கிறது வந்துடும். இந்த சுவை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க, ஏன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. மனோகரன், இப்போ இந்த நான்காவது, தண்ணியில இருக்கக்கூடிய காந்த சக்தி தான் இந்த சுவையாக மாறுகிறது. அடுத்து அஞ்சாவதாக நிலம், இப்படி மண். மண்ணில் இருக்கிற விண் துகள்களுடைய கூட்டம் தான் அதுல உருவாகக்கூடிய காந்த சக்தி, அதோடைய அலைகள் சுத்த வெளியில கரையும் பொழுது உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல் தான் ஸ்மெல் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் அப்படிங்கிறது. வெறும் தண்ணிக்கு ஸ்மெல் கிடையாது. தண்ணியில நம்ம ஏதாச்சும் ரசாயனத்தை கலக்கினாதான் அந்த தண்ணிக்கு ஸ்மெல் வருமே தவிர வெறும் தண்ணிக்கு ஸ்மெல் கிடையாது. ஆனா தண்ணிக்கு டேஸ்ட் இருக்கும். அதே போல மண்ணுல தான் ஸ்மெல் அப்படிங்கிற இது வரும். இப்ப மண் வாசனை இருக்கு இல்லையா, மழை பெஞ்சா மண் வாசனை வருது இல்லையா, அதெல்லாம் வாசனைக்கு என்ன, வாசனைங்கிற காந்தம் அது. அப்போ கணபதி தத்துவத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம், பஞ்சபூதங்களும் அதுல உருவாகக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகள். அப்ப விண்ணிலிருந்து அழுத்தம் உருவாகுது, காற்றிலிருந்து சவுண்டு உருவாகுது, நெருப்புல இருந்து லைட் உருவாகுது, தண்ணில டேஸ்ட் உருவாகுது, நிலத்துல வாசனை ஸ்மெல் உருவாகுது. இது தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் காந்தம் தான். அடுத்து ஆறாவதாக மனமாக மாறுகிறது. உயிர்கள்ல ஓரறிவுல இருந்து ஆறறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினங்களை மனமாக மாறுகின்றான் இறைவன். எப்படி அப்படின்னா, நம்ம இப்ப நம்மளையே உதாரணம் எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல நமக்கு மனம் இருக்கு, உயிர் இருக்கு, மனம் இருக்கு. நம்ம மனசுங்கிற இந்த கந்தன் எங்க இருக்கிறாரு உடம்புல அப்படின்னா, நம்ம உடம்புல உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரின் படர்க்கை நிலையே மனம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்லையா. உயிரின் படர்க்கை ஆற்றலே மனம். எப்படி மனமா இயங்குதுன்னா, நம்ம உடம்புல பஞ்ச பூதங்கள் இருக்கு. சரி, நான்கு பூதங்கள் நமக்கு தெரியுது. அஞ்சாவதாக விண் அப்படிங்கிற பூதம், இது உடல் முழுக்க கோடிக்கணக்கான விண் துகள்கள். வெளியில இருக்கும்போது அதுக்கு பேரு விண் துகள்கள், உடம்புக்கு உள்ள இருந்தா அதுக்கு பேரு உயிர் துகள்கள். இந்த ரெண்டுக்கு உண்டான ஒற்றுமையை நீங்க வித்தியாசத்தையும் ஒற்றுமையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. வெளியில இருந்தா அதுக்கு பேரு விண் துகள்கள், உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேரு உயிர் துகள். சோ விண்ணுனாலும் சரி, உயிர்னாலும் சரி, அணுனாலும் சரி, இந்த மூணுமே ஒண்ணுதான். ஓகே, சரி. இப்போ நாம இந்த மூணு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம். உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான விண் துகள் இயங்கிக் கொண்டிருக்கு, ஒரு கொத்தாக உயிராக இயங்கிட்டு. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே சுழண்டு கொண்டிருந்தா அதுல இருந்து அலைகள் வருமா? அப்ப நம்முடைய உயிர் துகள்களுடைய கூட்டத்திலிருந்து அலைகள் வரும் இல்லையா, அந்த உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய கூட்டம் தான் நம்முடைய தோல் வழியாக போகும் பொழுது. இப்ப நம்ம உட்கார்ந்துருக்குறோம், நம்ம உட்கார்ந்துருக்க நம்ம ஃபீல் பண்ற மாதிரி அழுத்தம் நமக்கே தெரியுது இல்லையா. அப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்க உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகள் தான் உங்க தோல் வழியாக மாறும் பொழுது, ஆமா நான் உட்கார்ந்துருக்கிறேங்கிற அந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியுது. அதே இது நம்ம சாப்பிடும் பொழுது உங்களுடைய நாக்கு வழியாக டேஸ்டாக மாறுது. எப்படி பஞ்ச தன்மாத்திரைகள். இதே உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகள் தான் நம்முடைய மூளை, நம்முடைய பிரெயின் வழியாக இயங்கும் பொழுது
மனமாக மாறிவிடுகிறது. நம்முடைய மனம் உருவாகும் இடம் எதுன்னு கேட்டா நம்முடைய மூளை. இதற்கு மகரிஷி வழியில நம்ம மின்சாரத்தை உதாரணமாக கொண்டு விளக்க சொல்றோம். மகரிஷி அந்த கவியில என்ன சொன்னாங்க, முந்தையோர்கள் அருணகிரிநாதர் முற்றுணர்ந்த அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றார். இந்நாள் ஏற்றம் பெற்ற மின்சாரம் கொண்டு எளிதில் விளக்கிடலாம்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மின்சாரத்தை வச்சு மனதை புரிந்து கொள்ளலாம். நீங்க இப்ப டியூப் லைட் நம்ம வீட்டுல இருக்கும், நம்ம வீட்டுல லைட் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, டியூப் லைட் சுவிட்ச் போட்டா வெளிச்சம் வருது. இதுதான் நம்முடைய மனசுக்கு உதாரணம். எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, அந்த கண்ணுக்கு தெரியாத கரண்ட் தான் நம்முடைய டியூப் லைட்டை கிராஸ் பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சமாக மாறிவிடுகிறது. எப்படி அப்படின்னா வெளிச்சமாக மாறுவதற்கு தேவையான கண்டென்ட் அந்த டியூப்லைட்டுக்கு உள்ள இருக்கும். அதுதான் ஃப்ளோரசன்ட் பவுடர் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரசன்ட் கேஸ் உள்ள இருக்கும், ஃப்ளோரசன்ட் பவுடர் ரெண்டுமே உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரிசிட்டி இதன் வழியா பயணம் செய்யும் பொழுது, கிராஸ் பண்ணும் பொழுது அது தன்னுடைய நிலையில் தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாக மாறிவிடுகிறது. இதே போலத்தான் கண்ணுக்கு தெரியாத விண் துகள்கள் அதாவது உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி நம்முடைய மூளை அப்படிங்கிற அந்த டியூப்லைட் வழியாக கிராஸ் பண்ணும் பொழுது அது மனமாக மாறிவிடுகிறது. அப்ப டியூப்லைட்டுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்னால தான் அது மாறுது. அப்ப நம்முடைய மூளையில என்ன கண்டென்ட் இருக்குன்னா நமக்கு மெமரி இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கு, நமக்கு ஞாபக பதிவுகள் இருக்கு. நம்ம தவம் பண்றதும் மூளையை வச்சுதான், நம்ம சிந்திக்கிறது கோவப்படுறது டென்ஷன் எல்லாமே மூளையை வச்சுதானே, நம்முடைய ஃபங்க்ஷன் இங்கதான் இருக்கு. காரணம் என்ன, மனம் பிறக்கும் இடம் இந்த மூளை. இதைத்தான் மகரிஷி சொல்றாங்க, உயிரின் படர்க்கை நிலையே மனமாக இயங்குகிறது அப்படிங்கிறது. அப்போ பயோ கரண்ட் டியூப்லைட்டை கிராஸ் பண்ணும் பொழுது வெளிச்சமாக மாறுவது போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பயோ கரண்ட் ஆனது நம்முடைய மூளைங்கிற டியூப்லைட் வழியா போகும் பொழுது இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிச்சமாக மாறிவிடுகிறது. இதுதான் காந்தம் அப்படிங்கிற கந்தன் தத்துவம். ஓகே, அப்போ வெளியில உயிரே உயிரில்லாத பொருட்கள்ல வெறும் தன்மாத்திரைகளாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாகத்தான் இயங்கிக்கிட்டு இருக்க, ஆனா உயிர் இருக்கக்கூடிய பொருட்கள்ல ஓ தாவரத்துல இருந்து ஆறறி வரைக்கும் இருக்கிற உயிர்கள்ல மூளை வழியாக இயங்கும் பொழுது மனமாக மாறிவிடுகிற அது ஒரு ஸ்பெஷல் வேல்யூ அப்படிங்கிறாங்க. ஏன் அதை ஸ்பெஷல் வேல்யூன்னு சொல்றோம், முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா இந்த மனம்ங்கிறத வச்சுதானே நம்ம தவம் பண்றோம், நம்ம அறிவுல முழுமை பெறது தவத்தை இந்த மூளையை வச்சுதானே, மனதை வச்சுதானே. அப்ப பஞ்ச தன்மாத்திரைகளை வச்சு ஞானம் பெற முடியாது, ஆனா ஆறாவது தன்மாத்திரை ஆகிய இவரை வச்சு மனதை வைத்துக் கொண்டு இறைவனை உணரலாம், துரியாதீத தவம் செய்யலாம், நித்தியானந்த தவம் செய்யலாம். அப்ப எல்லா தவமும் செய்வதற்கு அறிவில முழுமை பெற அடைவதற்கு சுத்த வெளியானது உயிரினங்களிலே மூளை வழியாக மனமாக ஆறுமுகனாக காந்தனாக கந்தனாக மாறினால் மட்டும்தான் அவர் தன்னையே உணர முடியும். அப்போ அப்பனுக்கு புத்தி சொன்ன பிள்ளை அப்படின்னு முருகனை சொன்னதுக்கு என்னன்னா அப்பாவே சுத்த வெளிங்கிற அப்பாவே தன்னை உணர்ந்து கொண்டது முருகன் அப்படிங்கிற தத்துவமாக வந்த பிறகுதான். இதுதான் கந்த புராணம் அப்படிங்கிறத முன்னோர்கள் கச்சியப்ப முனிவர் அப்படி சொன்னதை முன்னோர்கள் அவர்களிருந்து அருணகிரிநாத குமரகுருபரர் தேவராயருடைய கந்த சிருஷ்டி கவசம் உட்பட எல்லா கந்த குரு கவசம் வரைக்கும் எல்லாரும் சொன்னதை மகரிஷி தெளிவுபடுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த இறை தூகல் அப்படின்னு ஒரு இடையில சொல்லியிருந்தேன், அதை பத்தி நான் சொல்றது எனக்கு நேரம் இல்லை. சுத்தவெளியிருந்து விண் வருது, விண்ணுடைய சேர்க்கை நாலு பூதங்கள் மிச்சம். ஓகே, விண் இறை தூகல் அப்படிங்கிற கான்செப்ட மகரிஷி அவங்க பிற்காலத்துலதான் கண்டுபிடிச்சாங்க. அந்த இறை தூகல்னா என்ன அப்படிங்கறத சுருக்கமா சொல்லிடுறேன். சுத்தவெளியிலிருந்து விண் வருதா, இந்த விண்ணை மகரிஷிக்கு முன்னாடியே திருமூலர் கண்டுபிடிச்சிட்டாரு. அத ஒரு பசுமாட்டுடைய முடி எடுத்து அதோடைய விட்டத்துல 100,000 கூறு நீங்க போட்டீங்கன்னா அதுதான் விண், அதுதான் உயிரின் வடிவம் எழுதியிருப்பாரு. சரி, இது மிஷின்ல கண்டுபிடிக்க முடியாது. ஆனா மகரிஷிக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை, இல்ல இல்ல இந்த விண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுதான் இறை துகள்னு பேர் வைக்கிறாரு. இந்த இறை துகள்கள் பல சேர்ந்த கூட்டுதான் விண். ஓகே, முத நம்ம என்ன சொன்னோம், சுத்தவெளியிலிருந்து விண் வந்துச்சுன்னு சொன்னோமா. இப்போ இதத்தான் திருமூலர் வரைக்கும் மகரிஷி கூட தன்னுடைய முற்காலத்துல வரைக்கும் இதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த பிற்கால ஆராய்ச்சியை சேர்த்துக்கிட்டீங்கன்னா சுத்த வெளியிலிருந்து முதலில் வந்தது இறை துகள், அந்த இறை துகள் பல சேர்ந்ததுதான் விண்ணு.
இறை துகள் அப்படிங்கிறது வின் அப்படிங்கிறது ஒரு லட்டுன்னு வச்சுக்கோங்க. லட்டு எதுல செய்வாங்க? பூந்தியை வச்சு தானே செய்வோம். பூந்தி துகள்கள் பல சேர்ந்தா அதான் லட்டு. அது போல இறை துகள்கள் பலது அப்படிங்கிற அந்த பூந்தி துகள்கள் பல சேர்ந்தா அந்த தொகுப்புக்கு பேர் தான் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய லட்டு. ஓகே, சரி. அப்ப இறை துகள் நம்ம வீடு இருக்கு, வீட்டுக்கு செங்கல் இருக்கு இல்லையா, வீடுதான் வின் துகள். அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு செங்கல் தான் இறை துகள். சரி, இப்போ இந்த வின் சுழன்று கொண்டே இருக்கு, வெளியில அலைகள் வருதுன்னு சொன்னோமா. அது மகரிஷி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அலைகள் வருது அலைகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகரிஷி தான் தன்னுடைய ஆராய்ச்சியில இறை துகளை கண்டுபிடித்த பிறகு அந்த அலைகள் என்னங்கிறது சொல்றாரு. என்னன்னா இந்த வின் அப்படிங்கிற லட்டு சுத்திக்கிட்டே இருக்கு, லட்டு சுத்திக்கிட்டே இருக்கு, உள்ளுக்குள்ள இந்த அலைகள் வருதா? அப்படி வெளியில வரக்கூடிய அலைகள் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை துகள்கள், உள்ளுக்குள்ள இருக்கிற பூந்தி துகள்கள் தான் வெளியில ஓடிக்கிட்டு இருக்கு, வெளியில கரைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அப்ப வெளியில வரக்கூடிய இறை துகள்கள் தான் இந்த அலைகள். ஓகே, இந்த அலைகளுக்கு அப்படிங்கிற இந்த இறை துகள்களுக்கு கரையும் பொழுதுதான் இந்த காந்தம், ஏற்கனவே சொன்ன காந்தம். அப்போ விண்ணிலிருந்து வரக்கூடிய இறை துகள்களும் சுத்த வழியும் சேர்ந்து கரைந்து உருவாகக்கூடிய ஆற்றல் தான் காந்தம் அப்படிங்கிறது. இப்போ முதல்ல என்ன சொன்னோம், விண்ணிலிருந்து வரக்கூடிய அலைகள் சொன்னோம், இப்ப விண்ணிலிருந்து வரக்கூடிய இறை துகள் சொன்னோம். இறை துகள் தான் அலைகள், அலைகள் தான் இறை துகள்கள், இறை துகள்களின் கூட்டு தான் இந்த வின் அப்படிங்கிறத தெரியும். இந்த ரெண்டுக்கு உண்டான பெயர் வித்தியாசத்தை மட்டும் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இந்த இறை துகளுக்கு மகரிஷி சில பேர் கொடுத்துருக்குறாங்க, எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேரு இறை துகள், காட் பார்ட்டிக்கிள். நீங்க இந்த சயின்டிஸ்ட் சொல்ற காட் பார்ட்டிக்கலாம் நீங்க மறந்துருங்க, அவங்க சொல்றதெல்லாம் வேற, அவங்க இன்னும் மகரிஷி அளவுக்கு வரல. ஸோ இறை துகள் ஒரு பேர். ரெண்டாவது பரமாணு, பரமாணு. இதை ஏன் பரமாணுன்னு சொன்னார்னா, ஏற்கனவே வின் அணுன்னு சொல்லியாச்சு, வின் உயிர் அணு இந்த மூணுமே ஒண்ணு. அப்ப இது வித்தியாசப்படுத்த சொல்லணுமா? அதனால இறை துகளுக்கு பேரு பரமாணு, பரம அணு. பரமன்னா இறைவன், இறைவன் கிட்ட இருந்து வந்த அணு தான் இறை துகள். இறை துகள்ங்கிறது இறைனா பரமன், துகள்னா அணு. அப்போ இறை துகள், அடுத்து பரமாணு, மூணாவது ஒரு பேரு சுழலும் சுத்தவெளி. இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இறை துகளுக்கு மொத்தம் மூணு பேர் இருக்கு, இறை துகள், அப்புறம் பரமாணு, சுழலும் சுத்தவெளி. ஓகே, இதனுடைய இந்த இறை துகளின் கூட்டாகிய விண்ணுக்கு மொத்தம் மூணு பேர் சொன்னோம். ஒண்ணு விண்ணு, ரெண்டாவது அணு, மூணாவது உயிர். இந்த மூணுமே ஒன்றுதான். வெளியில இருந்தா அதுக்கு பேர் விண், உடம்புக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் உயிர், அவ்வளவுதான். ஸோ இந்த அளவுக்கு இந்த காந்த தத்துவத்தை, இந்த கந்த புராணத்தை, காந்த புராணத்தை விளக்கி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த மயிலாப்பூர் அறிவித்திருக்கோயிலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.